ஒரு மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, 3 மாசம் ஆகுது, சாகவே மாட்டான்டான்.
இவனுக்கு கடுப்பாயிடுறாங்க. எப்படா ஒரு 3 மாசம் ஆகி ஒருத்தன் ஃபுல்லா குடிச்சுக்கிட்டே இருக்கான், ஆனா அவன் சாக மாட்டேங்கிறான். இவங்களோட முதல் போய்கிட்டே இருக்கு, ஏன்னா டெய்லி வந்து ரொம்ப ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்கிறதுனால இவங்க முதல் போயிட்டே இருக்கு. அதனால இவங்க கடுப்பாயிடுறாங்க, உடனே பிளான் மாத்துறாங்க. அது என்ன பிளான்னா, இவன் குடிக்கிறதுல ஆன்டி ஃப்ரீஸ்ன்ற ஒரு கெமிக்கலை கலக்குறாங்க. ஆன்டி ஃப்ரீஸ் என்னன்னா, அமெரிக்கா எல்லாம் பனிக்காலமா இருந்ததுன்னா அங்க காரோட இன்ஜின் ஃப்ரீஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு அங்கே இருக்க ரேடியேட்டரில் இவங்க ஆன்டி ஃப்ரீஸை ஊற்றுவாங்க. அந்த ஆன்டி ஃப்ரீஸ் வந்து அந்த காரோட இன்ஜினை ஃப்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கும், அப்போ தான் கார் ஓடும். அந்த ஆன்டி ஃப்ரீஸ் எடுத்து வந்து இவன் சரக்கில் குடிக்கிற சரக்கில் ஊற்றுறாங்க. இவன் அதை குடிச்சிட்டு இவனுக்கு சாகவே இல்லை. இவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க, என்னடா இவன் இன்னும் ஆன்டி ஃப்ரீஸை குடிச்சிட்டு சாகாமல் இருக்கான்னு சொல்லி சேர்றான். அடுத்த பிளானை மாத்துறான், ஏன்னா இவங்களுக்கு டைம் இல்லை. என் 3 மாசம் ஆயிடுச்சு, 4 மாசம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா இவங்க லைஃப் இன்சூரன்ஸை ரினியூவல் பண்ணணும், அதுக்கெல்லாம் இவங்கள்ட்ட காசு இல்லை, அதுக்குள்ள இவனை கொல்லணும்னு நினச்சி அடுத்த பிளானை டக்குன்னு மாத்துறாங்க. இவனுக்காக பியூர் மெத்தனால் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. பியூர் மெத்தனால்லாம் வந்து மனுஷங்க குடிக்கவே கூடாது, அதெல்லாம் ஒரு வகையான ஆல்கஹால் தான், அதெல்லாம் கெமிக்கல் பர்பஸ் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஒரு வேளை மனுஷன் குடிச்சானா அவன் ஒரு செத்துருவான், அப்படி இல்லைன்னா கோமா ஸ்டேஜ் போயிடுவான், அப்படி எல்லாம் கண்ணு தெரியாமல் போயிடும். இது மூணுத்துல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடந்துடும். இவனுக்கு பியூர் மெத்தனால் ராவா எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவன் குடிக்கிறான், குடிச்சு முடிச்சுட்டு இன்னொரு பேர் கிடைக்குமான்னு கேட்குறான். இவங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க, என்னடா இவன் இப்படி பண்றான், இவன் என்ன சாகவே மாட்டேங்கிறான்ட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது. சரிடா இவனுக்கு வந்து லிக்விட் மூலியமா இவனை கொல்லவே முடியாது, நம்ம ஏதாவது சாப்பாட்டுல விஷம் வச்சாதான் இவனை கொல்ல முடியும் சொல்லி இவனுக்கு சாண்ட்விச் கொடுக்குறாங்க. அந்த சாண்ட்விச்ல கெட்டு போன மீன் எடுத்து வந்து நடுவில் வச்சு அந்த கெட்டு போன மீன்ல மெத்தனால ஊத்துறாங்க. மெத்தனால் மட்டும் ஊத்துறது இல்லாம இரும்பு இருக்கும்ல, இரும்பை நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் நல்லா சின்ன சின்ன துரும்பு துரும்பா ஊத்தும், துரும்பா கொட்டும்ல, அதை எடுத்து வந்து மேல தூவி விடுறாங்க. அதை எடுத்து வந்து அப்படியே கொடுக்குறாங்க. அவன் சாப்பிட்றான், சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்துறான். இவங்க மூச்சை தொட்டு பாக்குறாங்க, மூச்சே இல்ல, சந்தோஷமாயிடுறாங்க. கொண்டாச்சுடா லைஃப் இன்சூரன்ஸ் போய் அப்ளை பண்ணலாம்டான்னு சந்தோஷமாகும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு இன்னொரு பேர் கிடைக்குமான்னு கேட்கறான். இவங்க எல்லாம் வாயை பிறந்துடுறாங்க, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி டக்கு டக்குனு பிளானை மாத்துறாங்க. அடுத்த பிளான் போடுறாங்க, கடல் சிப்பி. கடல் சிப்பியில சில இது வந்து விஷமானது, அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சூடு பண்ணி தான் இவனை வந்து சாப்பிட முடியும், மக்கள் எல்லாம் சாப்பிட முடியும். அதை அப்படியே வந்து எடுத்து வந்து ராவா சுத்தம் பண்ணாம விஷத்தோட கொடுக்குறாங்க. அவன் சாப்பிட்றான், அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. டக்குன்னு பிளான மாத்துறாங்க, அடுத்தது எலி மருந்து கொடுக்குறாங்க, அதுக்கும் ஒண்ணும் ஆகல. இவங்க எல்லாம் கடுப்பாயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவனுக்கு சாப்பாடு மூலியமா சாவே கிடையாதுடா, இவனை வேற ஏதாவது மூலியமா தான் கொள்ளணும்னு சொல்லி அவனை கொள்றதுக்காக பழைய பிளான போடுறாங்க. அவனுக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா சரக்கு ஊத்தி மட்டையை ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்ல எடுத்துட்டு போறாங்க. கார்ல எடுத்துட்டு போய் போகும்போதே அவனை சட்டையை கழட்டி விட்டுறாங்க. சட்டை கட்டி விட்டு யாருமே இல்லாத இடத்துல அவனை வெளில பிடிச்சி தள்ளி விட்டு, அமெரிக்காலாம் பனிக்காலத்துல வெளில பனி பனியா கொட்டி கிடக்கும்ல, அந்த பனியில போட்டு அவனை புரட்டி எடுக்கிறாங்க. புரட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அவன் மேல ஜில் தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துடுறாங்க. இவன் அடுத்த நாள் செத்து கிடப்பான், எப்படியும் நியூஸ் பேப்பர்ல வந்து கிடக்கும், அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், வாங்கடா போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் இவங்க பாருக்கு வராங்க. இவங்க வரதுக்கு முன்னாடியே இவன் வந்து உட்காந்துருக்கான் பார்ல. இவங்க ஷாக் ஆயிடுறாங்க, யாரா அவன், எங்கேயா வந்தான், எப்படா இங்கேருந்து போல, எப்படியும் வளர்ச்சி வந்தான் அப்படின்ட்டு அவனுக்கு பிடிச்ச கேஷுவலா கேட்கிறாங்க. ஏ எப்படா வந்த, எங்கடா இருந்த அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், எனக்கு பிடிச்ச வரையும் தான் ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னோட இவங்கெல்லாம் அறண்டு போயிடுறாங்க. சரிடா இவனை கொல்றதுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுடலாம், அதுக்குன்னு தனியாக ப்ரொஃபஷனல்லாம் இருக்காங்க, அவனுக்கு காசு கொடுத்து கொண்டு வந்து கொண்டுடலாம் அப்படின்ட்டு அவனுக்காக ஒரு ஆளை காசு கொடுத்து வர சொல்கிறாங்க அவனை ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக. அவனும் வரான், வந்து காரை ஓட்டி ஒரு நாள் ஃபுல் ஸ்பீடில் போய் அவனை ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சிடென்ட் பண்ணதுக்கப்புறம் அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், அண்ணாத்தா நான் ஆக்சிடென்ட் பண்ணதில் கண்டிப்பாக செத்துருப்பான், நீங்கள் அடுத்த நாள் நியூஸ் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னா. அவனும் சந்தோஷமாயிடுறாங்க. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் புரட்டி பார்க்குறாங்க, அவன் பற்றி நியூஸ் எதுவுமே வரல. உடனே ஒவ்வொரு மாச்சரியாக போய் தேடுறாங்க, ஒவ்வொரு எந்த மாச்சரியும் இல்லை, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போய் தேடுறாங்க, ஹாஸ்பிட்டல்லையும் இல்லை. இவங்க தலையை துண்டை போட்டு உட்காந்துடுறாங்க, ஏன்னா இவ்வளோ நாள் அவனை செலவு பண்ணி அவனை கொள்றதுக்காக அவ்வளோ செலவு பண்ணாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் போட்டாங்க, காசு எல்லாமே போச்சான், தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்கும் போது 1 மாசம் கழிச்சு அவன் வரான். அவன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஆச்சரியமா கேட்கறாங்க, எங்கடா போய் இந்த இவ்வளவு நாளான்னு கேட்கும்போது அவன் சொல்றான், இது மாதிரி என்ன யாரும் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் யாருனே தெரியாதவங்க என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க, என் பேர் தெரியாதனால அவங்க வேற ஒரு பேர்ல அட்மிஷன் போட்டாங்க, அவ்வளவுதான் மேட்ரு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னும் போது அவங்க செம கடுப்பாக இருந்தாங்க. இருந்தாலும் சந்தோஷம் உள்ளார பயங்கர கோபமாக இருந்தாங்க. அதனால அவனை தனியாக ஒரு ரூம் கூட்டிகிட்டு போய் அவனை அடிச்சு படுக்க போட்டு வாயில் துண்டை கட்டி ஓசை வந்து வாயில் திணிச்சு அது மூலிமா கார்பன் மோனாக்சைடுன்ற ஒரு பாய்சனஸ் கேஸை அனுப்புகிறாங்க. அவன் கொஞ்ச நேரத்தில் மூச்சு தடவி செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த கேங்கே தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போய் ஒரு டெட் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. அது அந்த டாக்டரும் இவன் தண்ணி வந்து தான் செத்து போனான்னு சொல்லி ஒரு சைன் போட்டு கொடுத்துறாரு. அதை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு பேங்காக போய் இவங்க அப்ளை கிளைம் பண்ண போகிறாங்க அந்த லைஃப் இன்சூரன்ஸை. ஃபர்ஸ்ட் ஒரு பேங்க் போகிறாங்க, அந்த பேங்க்ல லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு போய் இந்த பாத்தீங்களா எங்க அண்ணன் செத்து போயிட்டான், அந்த லைஃப் இன்சூரன்ஸ் எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு அந்த பேங்க் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே அந்த காசு வாங்குறதுக்காக ஒரு காலம் இருக்கும், அதுல வந்து இவன் தான் எங்க அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி சைன் போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களும் அந்த காசை கொடுத்துட்டாங்க.
அடுத்த பேங்க்கு போறாங்க. அந்த டைம்ல ஆனால் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கேம் நிறைய நடந்துட்டு இருந்தது. அதனால அடுத்த பேங்க்ல போய் கேட்கறாங்க, கிளைம் பண்றாங்க. அந்த பேங்க்ல சும்மா சாதாரணமான ஒரு கேள்விகள் தான் கேட்கறாங்க. நீங்க யாரு, அவர் எப்படி செத்தாரு, எந்த மார்ச்சரியில அவர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சும்மா சாதாரண கேள்வி கேட்கும்போது அவங்க இல்லையே அவரெல்லாம் நம்ம மார்ச்சரியில வைக்கலையே, அவரை நாங்கள் புதைச்சிட்டோம், உடனே புதைச்சிட்டோமே அப்படின்னு உடனே இவங்களுக்கு சந்தேகம் வந்தது. உடனே அவங்க போலீஸ்க்கு கால் பண்றாங்க, போலீஸ் வந்து விசாரிக்காங்க. விசாரித்ததுக்கு அப்புறம் அவங்க புதைச்ச இடத்த தோண்டி எடுத்து திரும்பி போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க உடம்பு ஃபுல்லா கார்பன் மோனாக்சைட்ன்ற ஒரு பாய்சனஸ் கேஸ் பரவி இருக்கிறது தெரியுது. உடனே கோர்ட்டு வந்து அவங்க நாலு பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கணும், அந்த ஆக்சிடென்ட் பண்ணார்ல அவரை வந்து ஜெயில தூக்கி போடணும், அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அவரோட வேலையை பிடிங்கிட்டு அவரையும் தூக்கி ஜெயில போடணுன்றாங்க. உடனே எல்லாரையுமே ஜெயில போட்டுறாங்க. ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு நாளா அந்த எலக்ட்ரிக் சேர்ல வச்சு கரண்ட் கொடுத்து எல்லாரையுமே ஒவ்வொருத்தவனையும் ஒவ்வொரு நாளா சாகடிக்கிறாங்க. நாலு பேர் செத்ததுக்கு அப்புறம் அமெரிக்கா ஃபுல்லா இந்த நியூஸ் பெருசா பரவ பேசுது. அவன் செத்து மைக்கேல் மலாயின்றவன் செத்ததை விட அவன் எப்படி பொழைச்சான், எட்டு டைம் ட்ரை பண்ணியும் எட்டு டைமும் கொல்ல முடியாம, அது மட்டும் இல்லாம சாப்பாட்டுல விஷம் வச்சு சாப்பாட்டு மூலியமும் கொல்ல முடியாம யாரா அவன் அப்படின்னு தெரியும்போதுதான் அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவரோட உடம்பு வாக அப்படிங்க, அவனோட உடம்பு பாய்சனஸ் கெமிக்கல் எல்லாம் அப்சர்வ் பண்ணாம எல்லாத்தையும் வெளியேற்றினதுனாலதான் அவன் இன்னும் உயிரோட வந்திருக்கான். மத்தபடி பெரிய மிராக்கள் எல்லாம் கிடையாது அப்படின்னு சாதாரணமா சொல்லி முடிச்சிடுறாங்க. இருந்தாலும் இந்தியாவில் இருக்க நம்மளுக்கு இவரை பத்தி என்ன தோணுதோ கமெண்ட்ல போடுங்க, எனக்கு என்ன தோணுதோ அதை வீடியோவை போடுறேன். உங்களை அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.